சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமரோலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல அல்பாபெட் கே பத்தி பார்க்க போறோம். கே அப்படிங்கிற இந்த அல்பாபெட் ஒருத்தவங்களுடைய பெயர்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த எழுத்தினுடைய அலைவரிசை என் அலைவரிசை என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் எண் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்திற்கு உரியது. சந்திரன் அப்படிங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா மனோகாரகம்னு சொல்லுவோம். கற்பனைக்கான ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு எண். இந்த எண்ணினுடைய தன்மை தான் இந்த எழுத்தில் இருக்க போகுது. ஸோ இந்த எழுத்து முதல் எழுத்தாக யாருக்கெல்லாம் ஒரு பெயர்ல அமையுதோ அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவ் இமேஜினேஷன் சொல்லுவோம், ஆக்கப்பூர்வமான சிந்தனைவாதிகளாக இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் வந்து கலைநயமாக வெளிப்படலாம், அல்லது அவர்களுடைய துறை சார்ந்த ஒரு எக்ஸலன்ஸுக்கு அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க வந்து வெற்றியாளர்களாக அந்த துறையில இருக்கிறாங்களோ அதற்கும் இந்த எழுத்து மிகப்பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள்ல பல பேருக்கு உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து கே அப்படிங்கிற அல்பாபெட்ல துவங்கியிருக்கலாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கோ இந்த எழுத்து முதல் எழுத்தாக இருக்கலாம். அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மிக நன்றாக புரியும். இந்த கே அப்படிங்கிற எழுத்து வந்து நிறைய வந்து மனோபலம் கொண்ட ஒரு எண். உடல் பலத்தை காட்டிலும் மனோபலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் முதல்ல வந்து அந்த விஷயத்த மனதால பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இதை இன்னைக்கு நம்ம இப்படி செய்ய போறோம் அப்படின்னு மிகச்சரியான திட்டமிடுதல்கள் கொண்ட மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாருமே கவனிச்சிங்கன்னா இந்த கே அப்படிங்கிற அல்பாபெட்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த மனதால வந்து ஓட்டி பார்த்துருவாங்க, பார்த்துட்டு அதை வந்து செயல்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த ஒரு வெற்றியை அவர்கள் பெறுவார்கள். சரி, இது மனிதர்களுக்கு. நிறுவன பெயர்களாக வரும் பொழுது, நிறுவன பெயர்களாக வரும் பொழுது ரொம்ப எளிதாக அதை உபயோகப்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட அந்த பெயரை கொண்டு போய் சேர்த்துரும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படி வந்து வானத்துல நம்ம அந்த நிலாவை வந்து முழு சந்திரனா, அது வளர்பிறை சந்திரனாக கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அந்த ஒரு பௌர்ணமியா நம்ம பார்க்கும்போது நம்ம மனம் குளிருது இல்லையா? நமக்கு நிலாவை பிடிக்காத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலாங்கிறது அவனுடைய அந்த முழு சுகம்ங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு தான் புரியும். அது சந்தோஷம் முதுகுழு குதூகலம்ங்கிறது வந்து ஒரு குழந்தையுடைய உள்ளத்துக்கு ரொம்ப நன்றாக புரியும். அது போல இந்த எழுத்து கேங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய பெயராக வரும் பொழுது ரொம்ப ஈஸியா மக்களை சென்று அடைஞ்சிருவாங்க, டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு அபரிதமான சக்தி இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருந்தணும். இது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் அல்லது அந்த நிறுவன ஸ்தாபகருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும். இந்த முதல் பெயர் எழுத்தான இந்த கே அப்படிங்கிற அல்பாபெட் பொருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களை வெற்றிகளை அது ஈஸியா கொடுத்துரும். அது பொருந்தி போயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும்னா கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு. உங்களுடைய பெயர் அல்லது உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட. அதே மாதிரி உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர்னா அதை ஸ்தாபகம் பண்ண ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம் இல்லை பார்ட்னர்ஸாக இருக்கலாம், அத்தனை பேருடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே எனக்கு தேவைப்படும். அப்போ தான் அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இந்த இரண்டாம் எண் பொருந்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கும், பொருந்தாத சமயத்தில் குழப்பங்களையும் கொடுத்துடும். இது முதல் எழுத்தாக அமையும் பொழுது ஒருவேளை பொருந்தலைன்னு வைங்க, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பங்களை கொடுக்கும். ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஒரு துணி கடைக்கு போறீங்க, பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு விஷயத்த டிசைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிசைனை ஒரு சாரியை. இப்போ நீங்க வந்து அங்கே பார்க்கக்கூடிய ஒரு 10 பெண்களில் 9 பெண்கள் புடவையை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க, 10வதா ஒருத்தவங்க வந்து செலக்டே பண்ணாம நீங்க போன போதிலிருந்து அங்கேயே இருக்காங்க, இன்னும் டிசிஷன் எடுக்கலன்னா மேக்சிமம் அவங்களுடைய நேம்
ஃபர்ஸ்ட் லெட்டராகவோ அல்லது அவங்க டேட் ஆஃப் பர்த்லேயோ இந்த இரண்டாம் எண் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நான் டிசிசிவாகவும் அது கொண்டு போயிடும் அது பொருந்தாத சமயத்தில். அது பொருந்தும் பொழுது ஹைலி இமேஜினேட்டிவ். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் வந்து, நீங்கள் வந்து இயக்குநர்கள் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை சம்பாதித்த, வெற்றிகளை பதித்து இயக்குனர் சிகரம் அப்படிங்கக்கூடிய அளவிற்கான ஒரு பெயரை பெற்ற மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து முதல் எழுத்தாக இருக்கும். அவங்களுடைய பெயர் வந்து பெயரை சொல்றதை விட இனிஷியலை சொல்லி தான் அவங்க பெயரையும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அது மக்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சிருக்கும். கே பாலச்சந்தர், கே பாக்யராஜ் அப்படிங்கிற அந்த இனிஷியலை தான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல வைக்கும். இது வந்து இன்னொரு வகையாக கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு சில இயக்குநர்கள் வந்து அவங்களுடைய இனிஷியல்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் டபுள் இனிஷியலாக யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கே வந்து முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி அது அதனுடைய அதனுடைய இடத்த வந்து தக்க வச்சுக்கும். அந்த அட்ராக்ஷன் அதுக்கு உண்டு. கே எஸ் ரவிக்குமார் அப்படிங்கிறதாகட்டும், அல்லது எஸ்கே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், இப்போ சிவகார்த்திகேயன் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எஸ்கேன்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கேங்கிற ஒரு அந்த அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸியாக வந்து கேதர் பண்ணிவிடும், அந்த அட்ராக்ஷனை வந்து கேதர் பண்ணிவிடும். நிறைய நிறுவனங்கள் பார்த்துருப்பீங்க, ஜேகே ஆர்கே அப்படின்னு வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து கேஆர் அப்படின்னு கூட வச்சுருப்பாங்க, ஒரு இயக்குனருடைய பேரே வந்து அவர் இனிஷியலாக கேஆர்னு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேங்கிற அந்த அந்த சப்தம் தான் வந்து பிரதானமாக இருக்கும். சரி, இதே நிறுவனத்தினுடைய பேர்களாக வரும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜேகே காப்பியர்ஸ், அதே மாதிரி அந்த ஜேகேங்கிற அந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பப்ளிஷிங் மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணுற குரூப்ஸ், அது அதில் அந்த கேங்கிற சப்தம் வந்து ரொம்ப ப்ராமினெண்டாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் கேதான் ஃபேன்ஸ் எடுத்துக்கோங்க, குயிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும், மக்களோட கனெக்ட் ஆகிடும். அது கென் மோட்டார்ஸ், கியா, கியாங்கிறது வந்து ரொம்ப இப்போ ப்ரெசண்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த கெலாக்ஸ் மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கிற அந்த சப்தத்தோட வைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அது பொருந்தணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் இந்த கேங்கிற அல்ஃபபெட் ஆரம்பிக்கக்கூடிய நேமோட அனுப்புங்க, உங்களுக்கான பலன்களை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதுவரை இந்த பதிவை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்ததற்கு மிக்க நன்றி. இதில் வந்து இன்னொரு ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். அது உங்களுடைய நேம் அனுப்பிச்சதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி நான் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறையா இதில் இருக்கக்கூடிய புரிதல்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். நான் இதில் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் வந்து சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, மற்ற துறையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய துறை சார்ந்த சாதனைகளை செய்ய வைக்கும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ மிகப்பெரிய நாட்டின் பெருமைக்கே நாட்டிற்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சில பாடகர்கள் இருந்தாங்க, அதுவும் பெண்கள். அந்த மாதர்களுடைய பேரை வந்து அடுத்த நிலைக்கு பெருமைப்படுத்திய திரு கே பி சுந்தராம்பாள் அவங்களை எடுத்துக்கோங்க. ஸோ கே பி சுந்தராம்பாள் அந்த ஒரு பேரை நம்ம சொல்லும்போது அவங்க வந்து வெறும் சினிமா துறையில் பாடகியாக மட்டுமில்லை, சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பாடல்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த ஒரு சிங்கிங் ப்ரொஃபஷனில் ஒரு ஜாம்பவனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த கேக்கு வேல்யூ இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுடைய நேம் நீங்கள் அனுப்பும்போது நான் அதை பற்றி தகவல்கள் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்து கொண்டு இருந்ததற்கு நன்றி. மீண்டும் எனது அடுத்த பதிவில் சந்திப்போம். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய பதிவுகள் வரப்போகுது. தொடர்ந்து அந்த பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருவதற்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.